the bell icon on YouTube and don't miss another update. சீனாவோட பிடியிலிருந்து பங்களாதேஷ் மியான்மர் போன்ற நாடுகளை கூட இந்தியா இப்போ தன்வசம் ஆக்கிருச்சுன்னு சொல்லப்படுது. குறிப்பாக மியான்மர்லையும் பங்களாதேஷ்லையும் அந்த நாட்டுக்கு எதிராக உள்நாட்டு சதி, அந்த நாட்டு இராணுவத்துக்கு எதிராகவும் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை இந்திய உளவுத்துறை அழகாக போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து செய்ய வேண்டிய அவங்களுக்கு இராணுவத்துக்கு தேவையான அந்த உதவிகரமான இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் அந்த சப்ளை செயின்களை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கு. இதன் மூலியமாக அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஏறக்குறைய ஸ்ரீலங்காவை நேரடியாகவே அமெரிக்கா கிட்டேயே இந்தியா தள்ளி விட்டுருச்சு. இப்போ அமெரிக்காவோட அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது சீனா பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. வரப்போகிற புதிய அரசாங்கம் அதை எப்படி எடுத்துகிட்டு போகுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், ஓரளவுக்கு ஸ்ரீலங்கா விஷயத்தில் இந்தியா ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு வச்சுருக்கு. உதாரணத்துக்கு சீனாவோட அழுத்தத்திலிருந்து வெளில வாங்க, உங்களுக்கு தேவையான உதவிகளை இந்தியா அமெரிக்கா செய்யும், அதுக்கும் மேல சீனாவே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் நாட்டுக்கு தான் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு தெளிவாக அடிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து இந்தியா கையில் எடுக்க வேண்டிய நாடு அப்படின்னா நேபாள் தான். நேபாள் ஏற்கனவே இந்தியாவோட கையில் தான் இருக்குது. அந்த ஊர் மக்களாகட்டும் அந்த ஊரோட இராணுவமாகட்டும் ரெண்டுமே இந்தியாவோட கையில் இருக்குது. ஆனால் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது தான் சீனாவோட பிடியில் இருக்கார். அவரையும் தாண்டி அவரோட பூஜாக்களையும் தாண்டி எவ்வளவு பேர் சீன பிடியில் இருப்பாங்க அப்படிங்கிறத மெல்ல மெல்ல இந்தியா அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லப்படுது. குறிப்பாக அந்த ஊர் மக்கள் எவ்வளவு தூரம் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்காங்கங்கிறக்காக அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் முதல் முதல்ல நேபாளோட எல்லைகளில் சீனா கட்டின அந்த பில்டிங் கட்டி ஒரு 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அதை இந்தியாவோட ஏஜென்சிகள் வெளியில் கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வைரலாச்சு, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வும் வந்துச்சு. சீனாவுக்கு எதிரான மனநிலை ஜாஸ்தி ஆகிறத அங்கே உள்ள பிரதமர் கண் கூட பார்க்க ஆரம்பித்தார். இதுக்கும் அடுத்து அங்கே உள்ள அமைப்புகள் என்னென்ன அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு ஸ்மெல் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு உள்ள பலத்தை மீறி நேபாளில் சீனாவால் எதையும் சாதிக்க முடியாது. காரணம், காலங்காலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அதை அவ்வளவு சீக்கிரம் எளிதாக சீனாவால் உடைக்க முடியாதுங்கிற நம்பிக்கை இந்திய அதிகாரிகளுக்கு இருந்துச்சு. இதையும் தாண்டி இப்போ உள்ள பிரதமர் அவருக்கு அடுத்த உள்ள நபர்களையும் தாண்டி சில உளவு அமைப்புகள் இருக்குமோ இல்லை சில பேர் விலைக்கு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தான். இந்தியாவோட அதி உயர் பதவியில் இருக்கக்கூடிய உளவு அமைப்போட டைரக்டர் போன விஷயம் ரொம்ப வைரலாச்சு. அவர் ரகசியமாக போனார், ஆனால் அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னு ஃப்ளாஷ் ஆச்சு. ஏறக்குறைய அவர் எங்கே போகிறாரு, அடுத்து யாரை சந்திக்கிறாரு அப்படின்னு நொடிக்கு நொடி ஃப்ளாஷாக நேபாள் டிவிகளில் பூரா போய்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே எவ்வளவு தூரம் இவங்கனால ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காகவே தான் இந்த விஷயத்தை மேற்கொண்டாங்க இந்திய ஏஜென்சிகள்னு சொல்லப்படுது. அதாவது அவர் போனது ஒரு ரகசிய திட்டமாகவே வைக்கலை. அந்த ரகசியம் எவ்வளவு தூரம் அங்கே உள்ள அமைப்புகளால் காக்க முடியும், அதையும் மீறி எப்படி கை மீறி போகுது அப்படிங்கிறத டைரெக்டாக வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணுறக்காக தான் அந்த ஆப்ரேஷனே நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது வரும் நாட்களில் எவ்வளவு தூரம் இதில் இப்போ வர செய்திகள் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதையும் தாண்டி இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் நம்மளோட படைத்தளபதி போகிற நிகழ்வு வருது. இது ரெண்டுக்கும் நடுவில் இந்தியாவோட தீவிர எதிர்ப்பாளர் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரை சொல்லலாம். ஒன்று நேபாளோட பிரைம் மினிஸ்டரை சொல்லலாம், அடுத்து அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நாட்டோட இராணுவ அமைச்சரை சொல்லலாம். இராணுவ அமைச்சரை பதவியிலிருந்து விலக்குறாங்க. அதுக்கான காரணமாக சொல்லப்படுறது இந்திய தளபதி வரும்போது அவருக்கு இவர் இடைஞ்சலாக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஆனால் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நேபாள் இராணுவத்தோட தளபதி தான் இவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை மாத்தாட்டி புரட்சி கூட வெடிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நேரடியாகவே ஒரு மிரட்டல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த நபர் விலக்கிக்கப்பட்டிருக்காரு. விலக்கிட்டு அந்த பொறுப்பை வேற யாருக்கிட்டையும் கொடுக்காம நேபாள் பிரைம் மினிஸ்டரே கையில் வச்சுக்கிட்டாரு. காரணம், இன்னொரு நபர் சீன ஆதரவாளர்களுக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை வெடிக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் இந்திய ஆதரவாளர்கள் கொடுத்தா சீனா எப்படியான பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, சத்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லப்படுது. இது மெல்ல மெல்ல அங்கே உள்ள சீனாவோட கொஞ்ச நஞ்ச இருந்த அந்த சிஸ்டமை உடச்சி எரிஞ்சு பிரதமரை மட்டும் தனியாக நிற்க வைக்கக்கூடிய செயலை இந்தியா ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியாக தான் இந்திய தளபதி இப்போ போயிருக்காரு. போகும்போதும் அந்த நாட்டு ஆர்மிக்கு தேவையான பல பொருட்கள் கொண்டு போயிருக்காங்க இந்தியா.
இந்தியா இப்போ மென்மேலும் பலமாகிக்கிட்டே இருக்குது. ஏறக்குறைய மற்ற நாடுகள் பங்களாதேஷில் என்ன மாதிரியான ஒரு யுத்தியை இந்தியா கையாண்டுச்சோ, நேபாளையும் அதே மாதிரி ஒரு யுத்தியை தான் கையாண்டுக்கிட்டு வருது. ஏறக்குறைய நேபாள முழு கண்ட்ரோல் இந்தியா எடுக்கும் சில வாரங்களில் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் கிளியராக பிக்சர் மாறிக்கிட்டே இருக்குது. சைனாவால் இதில் வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஒளியை தாண்டி அவங்களால வேற எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டாரத்தில் சொல்லப்படுற விஷயமா இருக்குது.